ஹாய் ஹலோ, வெல்கம் டு அடிங்கப்ப ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் வச்சு இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து தேங்காய் பருப்பு வந்து செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தேங்காய் வந்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன். நல்லா மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட் வந்து எடுத்துட்டேன். இப்போது நம்ம குட்டி குட்டி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம சின்ன சின்னதாக நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே நல்லா நைஸாக நல்லா உதிரி உதிரியே கிடைக்குங்க. இப்போ கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்குது, அதனால் நம்ம ஃபேனில் வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிக நேரம் வந்து இதை ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போது இந்த லைட்டாக வந்து அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா பொல பொலன்னு எடுத்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப கலர் வந்து மாறணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்மளோட தேங்காய் வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம தேங்காய் பர்பிக்கு வந்து நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து 2 கப்பு தேங்காவுக்கு நான் 1.5 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சுகர் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆகி வரணும், நல்லா பிசு பிசுன்னு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் சர்க்கரை அப்படின்னாலே நமக்கு வந்து அழுக்கு இருக்கும் மேலே, அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி இந்த பால் விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அழுக்கெல்லாம் மேலே வந்து நல்லா திரண்டு வரும். அப்படியே வந்து நம்ம அதை எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம பால் விட்டவனே வந்திருக்கு. இது வந்து அப்படியே ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம மேலாக்க அப்படியே இந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் ஃபில்டர் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து வடிகட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருங்க. நான் வந்து ஃபில்டரால் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபில்டர் வச்சு வடித்து விட்டாலே போதும். அதாவது நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சுருப்போம்ல, அந்த ஃபில்டரெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்துடும். நீங்கள் சில்வர் ஃபில்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சிலிக்கான் கரண்டியை வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தேங்காய் பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும், இல்லைனா வந்து அழுக்கு போல் கருப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். நீங்கள் கடைகளில் வாங்கி சர்க்கரை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே சூப்பராக ஒயிட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இந்த தேங்காய் பருப்பு வந்து செய்கிறோம். இப்போ 1 டீஸ்பூன் வந்து நமக்கு பால் இருந்துச்சுன்னா போதும், ரொம்பவே ஈஸியாக வந்து அது மேலே நல்லா பொங்கி வந்துடும். நம்ம அந்த சமயத்தில் வந்து எடுத்துடலாங்க. இப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்து முடிச்சாச்சு. இது கூட 2 ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தூளாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்து பட்டர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேங்க. நெய்க்கு பதில் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்தால் கூட நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பட்டர் கரைஞ்ச உடனே நாம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் வந்து இதோட சேர்த்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த தேங்காய் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த பாகெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வந்து ஒரு நல்லா அந்த கடையில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு வந்து வரணுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டே ரெடி பண்ணுங்கள். இப்போ நல்லா வந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கடையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம்லாம் நல்லா போகணும். அதாவது நமக்கு தெரியும், அதாவது கிண்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல் இருக்குது. இது நல்லாவே வந்து அந்த சர்க்கரை அந்த தேங்காய்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த நம்ம போட்டிருக்கிற பட்டர் வந்து வெளியில் வரணும். அந்த அளவுக்கு வந்து கடையில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம 1 கப்பு வந்து தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணி வந்து சரியாக இருக்கும். 2 கப்பு தேங்காவுக்கு நான் வந்து 1.5 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். 1 கப் வந்து தண்ணி விட்டு பாகு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த ஸ்டேஜில் எடுக்கிறோன்றதை இப்போ பார்க்க போகிறோமா. இப்போ இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த உப்பு சேர்க்கறதுனால நம்மளோட இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க.
எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. இப்போ பார்த்துனா தெரியும், நம்ம முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே நமக்கு வந்து தேங்காய் பருப்பு நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதுதான் கரெக்டான பக்குவங்க. இப்போ நல்லா மினு மினுன்ட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த கடாயில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒட்டலை. இப்போது ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பருப்பியை வந்து நம்ம இந்த பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதுதான் கரெக்டான அளவு. இந்த மாதிரி நம்ம பக்குவத்தில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆறி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப வந்து தண்ணியை வந்து நல்லா ட்ரை ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பீசஸ் வந்து உடையும். இது ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அகலப்படுத்தி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு இதை வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. ஒரு மணி நேரம் இருக்கட்டும். ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இது கூட மேலே வந்து எதோ நட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்துட்டு நல்லா அகலப்படுத்தி விட்டாச்சு. இப்போ நல்லா இது செட் ஆகணும். இது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்றதையும் கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிருச்சு. இப்போது நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறது. நீங்கள் பாக்ஸ் ஷேப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதையும் பார்த்துடலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு குறைவான பொருளை இன்றைக்கி வந்து தேங்காய் பருப்பி வந்து ரெடி பண்ணிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்து தாங்க. இது எல்லாருமே வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து செட் ஆகணும். நான் அதுக்குள்ளே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட தேங்காய் பருப்பி வந்து சூப்பராக வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் தேங்காய் பருப்பி வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.